பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு பேச்சாளருடைய பேச்சை கொண்டு வந்து என்கிட்ட காட்டுறாங்க. நான் இந்த சமய துறையில தமிழ்ல 50 ஆண்டுகளுக்கு மேல கால் ஊன்றியவன், 50 ஆண்டுகளுக்கு மேல நான் மேடையில பேசி அனுபவப்பட்டவன். அவர் என்னை பத்தி ஒரு சர்காஸ்டிக்கா கமெண்ட் அடிக்கிறாரு. என்ன வேணா சொல்லலாம், சுகிசிவத்துக்கு போதுமான படிப்பு இல்லை, சுகிசிவத்துக்கு போதுமான ஆங்கில அறிவு இல்லை, தமிழ் இலக்கியங்கள் அறிவு இல்லை, சமஸ்கிருத ஞானம் இல்லை, எது வேணாலும் சொல்லலாம். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லட்டுமா, சூத்ர உபன்யாசகன். இதுல வேற சில உபன்யாசகனே கெட்டிக்காரனா பேசுறோம் நினைச்சு, வடக்க இருக்கிற விஷ்ணு வேற, இங்க இருக்கிற விஷ்ணு வேற, இப்படிலாம் கலப்பி விட்டுனுக்கான். ஒரு சூத்திர உபன்யாசகன். ஆமா, தைரியமா தான் சொல்றேன், அதெல்லாம் ஒன்றும் விஷயத்துக்கு ஆகாது. சூத்திர உபன்யாசகன், ஒரு சூத்திர உபன்யாசகன் வந்தான், இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிட்டான். அவன் ஒன்றும் படிக்கவே இல்லை, அவனுக்கு ஒன்றும் அறிவே இல்லை. ஏன் சார், சமத்துவம் வந்து விடுதலை அடைந்து பெருமை அடைந்த நாட்டில் தமிழ் பேசுகிற ஒருவனை சூத்திர உபன்யாசகன் என்று சொல்லுகிற அந்த அதிகார திமிர் எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி யாராவது கவலைப்பட வேண்டாமா? இதே குற்றத்தை விவேகானந்தர் மீது சொன்னார்கள். அமெரிக்கா போன போது ஒரு சூத்திரன் போய் இந்து தர்மத்தை பற்றி அமெரிக்காவில் பேசுவதா என்று கேட்டார்கள். விவேகானந்தரையும் சூத்திரன் என்று அழைத்தார்கள், சுகி சிவத்தையும் சூத்திரன் என்று அழைக்கிறார்கள். இது என்ன, இந்த நாட்டில் சுதந்திரம் வந்ததா வரவில்லையா? இந்த நாட்டில் சமத்துவம் வந்திருக்கிறதா வரவில்லையா? என்ன சொல்றாங்க, சூத்திர உபன்யாசகன் வந்தான், இருக்கிற இடம் தெரியாம போயிட்டான், ஒளர்றான், அப்படி ஒருத்த கமெண்ட் அடிக்கிறாரு. இது இது எந்த வகையில ஒரு நியாயமா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. சமூகத்தில் இன்னும் சமத்துவம் என்பது முறையாக நிலைநாட்டப்படவில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவனுடைய வழிமுறை இந்திய மண்ணினுடைய தாரக மந்திரமாக முற்றிலும் மாற்றப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.